உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இதுவரைக்கும் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது உன்னோட கனவா, ஆசையா, லட்சியமாவும் இருந்துச்சு. இனிமே அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உன் சக்தி ஐஏஎஸ் பார்க்கணும். என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே இதுதான். என்னோட கனவை நிறைவேத்தி கொடுப்பியா? சத்தியம் பண்ணு. அத்தை, இத நீங்க எனக்காக வாங்கி சாமி சன்னிதானத்துல வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி என் கையில கொடுத்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன், இந்த வீடு கலெக்டர் அம்மா வீடுன்னு எல்லாரும் சொல்ற மாதிரியான ஒரு அடையாளம் இந்த வீட்டுக்கு கிடைக்கணும்னு சொன்னீங்க. என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்க சொன்னீங்க. ஆனா இங்க இருக்க போறது இல்லைன்னா கூட உங்க வார்த்தைய நான் காப்பாத்து பார்த்தேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீடு கலெக்டர் அம்மாவோட மாமியார் வீடுன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பண்ணுவேன். உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும் அத்த. அம்மா இந்த அளவுக்கு பிடிவாதமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. நீ போயிட்டா இங்க எப்படி நான் தனியா இருப்பேன்லாம் தெரியலடி. உன் கூட சந்தோஷமா இருந்த இந்த வீட்டுல நீ இல்லாம இருக்கிறத விட எனக்கு என்ன தண்டனை வேணும்? நானும் உன் கூட வந்துருவேன் தான் நினைக்கிறேன். இல்ல வெற்றி, ஒரு நிமிஷம் த. அப்படி பாக்குற, சொன்ன மாதிரியே உன கிளீன் போல்ட் ஆக்கிட்டேன் பார்த்தல. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் அவுட் ஆயிட்டல, கெட் அவுட்.
ஏ சக்தி, என்னடியாச்சு? எதுக்கு இப்ப பேக தூக்கிட்டு வந்திருக்க? மாப்பிள்ள எங்க? அவர் வரலையா? என்னாச்சுன்னு சொல்லிடி, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு சக்தி? பேகும் கையுமா வந்திருக்க? ஒன்னு தனடி கேட்டுட்டு இருக்கேன். அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. ஏண்டி நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க சொல்லுடி. ஏய் சக்தி, துர்கா நீ மாப்பிளைக்கு போன போடு. என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா சிக்னல் ப்ராப்ளம், போன் போகல. என்ன ஆச்சு இவளுக்கு, திடீர்னு எதுக்கு இங்க வந்து? நேத்துல இருந்து அதையும் சாப்பல, நானும் சாப்பல, பயங்கர பசி, தலை சுத்துது. கிரடி சம்பந்தி அங்க சாப்பிடலங்கிற, நீ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க, என்னடி ஆச்சு சொல்ல முதல்ல. இப்ப சாப்பிட போறல்ல, கைய விடுமா? ஏய் நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அள்ளி வாயில போட போற, என்னாச்சுன்னு சொல்லு. நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? மாப்பிள்ள எங்கடி, சம்பந்தி ஏண்டி சாப்பிடல? தட்டத்தாமா, பெத்த அம்மானா பசிச்ச வயிறுக்கு சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டி, பசிச்ச வயிறுக்கு சோறு போடலாம், ஆனா பசிக்கிற மனசுக்கு அங்க என்ன பிரச்சனையோன்னு என் மனசு கடந்து பதறிக்கிட்டு இருக்கடி. சாப்பிடுறாளா சாப்பாடு? மா நாங்க இருந்தா அத்த சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்கம்மா. நான் என்ன பண்றது? அதான் நான் இங்க வந்துட்டேன், நான் இங்க வந்துட்டேன். அங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, இன்னேரம் அவங்க சாப்பிட வச்சிருப்பாங்கல்ல, தச்ச குடுவே. அக்கா அப்போ நீ அங்க இருந்து கிளம்பி வந்துட்டியா? நீ அங்க இருக்க கூடாதுன்னு சம்பந்தி சொன்னாங்களா? உடனே நீ அங்க இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஏண்டி மாப்பிள்ள ஒண்ணு சொல்லலையா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.